பாலியல் சுதாகர், நாட் ஜஸ்ட் பாலியல் சுதாகர், நவ் பழனி டாஸ்கர் சுதாகர்னு நம்ம சொல்ல முடியும். சுதாகர், எவ்வளோ சந்தோஷம் யுவா கபடி சீரீஸ் ஆடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு யுவா கபடிக்கு வந்தனால. என்னெல்லாம் மாறி இருக்கு உனக்கு? எனக்கு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இப்போ ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது சார் யுவா கபடி வந்தனால. என்னெல்லாம் மாறி இருக்கு? நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆடிருந்தீங்க? எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது? சும்மா ஊர் மேட்ச், சும்மா சின்ன சின்ன டோர்னமெண்ட் ஆடிக்கிறேன் சார். இப்போ யுவா கபடி வந்தனால எனக்கு பெரிய லெவலுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் யுவா கபடினால. ஸோ இப்போ உங்கள் ஃபேமிலிலாம் நிறைய பேர் கபடி ஆடுவாங்களாண்ணே? ஆ ஆமாம் சார், அண்ணன் அண்ணன் நாலு அண்ணன் சார் நமக்கு. நாலு அண்ணன்? நீச்சா சின்னதா? அண்ணா அஞ்சாவது ஆள் சார். ஓஹோ, நாலு அண்ணனுமே கபடி கபடி பிளேயர் தான் சார். அவங்களும் நல்லாடுவாங்களா? நல்லா விளாடுவாங்க. நீ தான் பெஸ்ட்டா அவங்க பெஸ்ட்டா? அவங்க அவங்களும் பெஸ்ட்டு சார். அவங்களும் நல்லாடுவாங்க. ஸோ இது யுவா கபடி சீரீஸ் ஆடிட்டு இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன கோல்ஸ் உங்களுக்கு? எனக்கு ஒரு வாய்ப்புனா ப்ரோ கபடி எப்படியாச்சும் ஆடிருந்தேன் சார், அதனால அதான் சார் எய்ம், லட்சியம் எல்லாமே சார். நீங்கள் ப்ரோ கபடி ஆடினா லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு? என்ன என்ன மாறும்? எனக்கு லைஃபே மாறுற மாதிரி சார். வீட்டில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சார். அப்பா ரொம்ப கஷ்டப்படுறது, அம்மாவும் ரொம்ப கஷ்டம் தான் சார் படுறாங்க. அதனால் எனக்கு ப்ரோ கபடி வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நான் ஒரு லட்சியத்தை அடைகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் சார். ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்குறாங்களா? ஆ ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்குறேன். டெய்லியும் எனக்கு அடிபடுறப்போனா பார்த்து விளாடு சாமி அப்படி இப்படின்னு அம்மா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாங்க சார். அப்பாவும் ரொம்ப இது பண்ணுறாரு சார் சார். ஆனால் எப்படி போயிட்டுருக்கு? ஆனால் டீமோட பழனி டாஸ்கர்ஸ் பயங்கர பாப்புலர் டீமாக இருக்கு. ஆமாம் சார், எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம் சார். டீம் 12 பேருமே சப்போர்ட் பண்ணி தான் சார் விளாட்றோம், எல்லாம் ஒற்றுமையாக. அது இல்லாமல் எங்கள் கோச் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுறாரு சார். அதனாலே நாங்கள் எப்படியாச்சும் இந்த மேட்ச் ஃபைனல்ஸ் கப் அடித்து கண்டிப்பாக நாங்கள் ஃபைனல்ஸ் வின் பண்ணுவோம் சார். இந்த டோர்னமெண்ட் தமிழ்நாட்டிலேயே இருக்கு, அது சமையா இருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஸ்டேடியம் வந்தா எல்லாரும் சுதாகர் சுதாகர் சுதாகர்னு கத்தின்னு இருக்காங்க. நல்லா ஃபீலிங்கா? நல்லா ஃபீலாக தான் சார். எப்படி இருக்கா நான் சொல்லு, தில் தில் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படி அடி அடின்னு போயிட்டு இருக்கா? நல்லா சமையா இருக்கா? எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்காண்டியே நம்ம விளாண்டு ஜெயிச்சாங்கன்னு அந்த ஒரு ஃபீல் ஆகுது சார். ஆனா அவங்கலாம் கத்துச்ச சுதாகர் சுதாகர் கத்துச்ச என்ன ஃபீலிங் வரும் உங்களுக்கு? ஆ சார், இன்ன இன்ன அறியாமே எனக்கு ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி வரும் சார், தம்பு மாதிரி. உங்க ஊர்ல நீங்க அப்பவே பாப்புலராக இருந்தீங்க, ஏன்னா அங்கே நிறைய பேர் உங்களுக்கு நல்லா உங்கள் ஊருக்கு மேட்ச்லாம் பார்த்துட்டு பயங்கர பாப்புலராக இருந்தீங்க. ஆமாம். அங்கேருந்து வராங்களா பார்க்க மேட்ச்? ஆ, அங்கேருந்து வந்து வராங்க சார். நிறைய பேர் வராங்க? நிறைய பேர் வராங்க. ஃபேமிலிலாம்? ஃபேமிலி 30 ஃபைனல்ஸ் வராங்க இருக்காங்க சார். என்ன பண்ண போகிறீங்க ஃபைனல்ஸில்? ஃபைனல்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணியே கட்டுங்க சார். உங்களுக்கு என்ன இப்போ கபடின்னு நான் சொன்னால் உங்களுக்கு என்ன என்ன ஃபீலிங் வருது? அப்படின்னு சொன்னால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கபடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது இந்த அளவுக்கு நான் வருவோன்னு எதிர்பார்க்கதே இல்லை சார். இப்போ உங்க ஸ்கில்ஸ் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, உங்க ஸ்கில்ஸ்ல என்னை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்பீடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஸ்கில் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கில்னா, நான் ஜம்ப் அடிக்கிறதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கில். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்சி விரும்பி, ஏன்னா அந்த ஜம்ப் அடிக்கிற மட்டும் நான் ரொம்ப கற்றுக்கிட்டே இருப்பேன் சார். அது எப்படி கற்றுப்பீங்க? என்ன என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? என்ன ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? ஊர்ல ஒரு டயர் இருக்கும் சார், அதுல நான் சும்மா இருக்கும் போது ஜம்ப் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். ஸோ அதான் லோவர் பாடி ஸ்ட்ரெங்க்த். அதான் ஸ்பீடு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். அங்கே என்ன மண்ணிலயா? மண்ணில் இல்லை, டயர் ஒன்று இருக்கும் சார், அது மேலே ஏறி ஜம்ப் அடிச்சு பார்த்து பார்த்து எனக்கு அந்த இது வந்து. நைஸ், சூப்பர். இப்போ ப்ரோ கபடி நீங்கள் ஆடணும்னா உங்கள் கேமில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது சார், அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டா ப்ரோ கபடி வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் என்ன மிஸ்டேக் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு. நான் கேட்க மாட்டேன் இப்போ, ஏன்னா ஃபைனல்ஸ் முன்னாடி ஆப்போசிஷன் சொல்ல முடியாது. ஆனால் என்ன உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது சார், நான் நல்லா விளாண்டானு எனக்கே தெரியும் சார். இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குதுன்னு அது திருத்திக்கி இருக்கேங்க சார். ஏன்னா திருத்தினா தான் ப்ரோ கபடி போய் விளாட முடியும். ப்ரோ கபடி ஃபுல்லாக மைண்டு தான் அங்கே தேவைப்படும், அதனால நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ யுவா கபடி சீரீஸ் ஆடிட்டு உங்கள் ஃபேமிலிக்கே எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, ஊரில் எவ்வளோ மாறி இருக்கு? வீட்டில் என்ன அம்மா சூப்பர்னு அடிச்சு சொல்கிறாங்க சார், இது மாதிரி எல்லா சைடும் ஓம் பேர் தான்டா அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சார். நல்லது. வேறு யார் பார்க்குறாங்க அங்கே வீட்டில்? ஊரில் எல்லாமே பார்ப்பாங்க சார். தென்னையிலும் ஃபோன் அடிச்சு நல்லா விளாட்றடா, என்னடா அடிப்பட்டுச்சு அப்படி பண்ணி கேட்டு நல்லா விசாரிப்பாங்க சார். இப்போ நீங்கள் மறுபடியும் ஊர் போகிறச்சா எப்படி இருக்கும்? ஊருக்கு போனால் ஒரு நிறையாமல் எப்படி சொல்கிறேன் தெரியல சார், ஒரு ஃபீல் வருது சார். ஆமாம், பிறந்த ஊருக்கு பேர் வாங்கி கொடுத்தாச்சு சார். அது ஒரு அது எவ்வளோ பெரிய விஷயம், ஏன்னா அது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வரவே வராது லைஃப்ல. எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு அது? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். பெரிய விஷயமா? கண்டிப்பாக பெரிய விஷயம். எவ்வளோ இது எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம்? என்ன சொல்றேன்னா, இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னமோ வாழ்க்கையில் என்னமோ சாதிச்ச மாதிரி இருக்கு சார். என்ன இப்போ மறுபடியும் இப்போ ஊர் போச்ச, ரிசப்ஷன்லாம் நிறைய பேர் வருவாங்களே, மாலெல்லாம் போட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதான் சார், என்ன அறிய எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல சார். சொல்கிறாங்க சார், இது மாதிரி நீ ஊருக்கு போக உனக்கு
நம்ம ஊர் பேரை காப்பாத்திட்ட, உனக்கு வேற லெவல்ல பண்ணும் அப்படி பண்ணி சொல்றாங்க சார். அந்த ஃபீல் வருது. ஊர் பேரே காப்பாத்திட்டேன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்ல? ஆமா சார். அது ஏன்னா எனக்கே அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் என் லைஃப்ல நடத்ததே இல்லை. நிறைய பேர் அதே மாதிரி அவங்க யோசிப்பாங்க, ஒரு வாட்டி என் ஊருக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலா ஏதாச்சும் பண்ணும். நீங்க ஒரு வாட்டி மட்டும் பண்ணல, ஃபுல் டோர்னமெண்டே பண்ணிட்டீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா சார், பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம். உங்க டீம் மேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? டீம் மேட்ஸ் எல்லாம் தனியில போன் அடிச்சு கேட்பாங்க சார், ஒழுங்கா விளாடுறா, இது சின்ன சின்ன தப்பு இருக்கடா, இது மட்டும் திருத்திக்கடா, நல்லா விளாடுறா, ஃபைனல்ஸ் வின் பண்றா, அப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க சார் டீம் கைஸ். இப்போ உங்க ஃபேமிலியில பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள பாப்பாங்களா மேட்ச்? அவங்க பார்த்துதான் சார். எனக்கு பிரதர்ஸ் தான் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணன் சம்பத்தும் சங்கீத்தும் எனக்கு தனியில போன் அடிச்சு கேட்பாங்க சார். அது இல்லாம நவீத் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு சார், அவரும் கேட்பாரு. முக்கியமா நான் விவாகப்படி வந்த காரணமே சண்முக அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சார், அவரு தான் நான் யூனிவர்சிட்டி மேட்ச் ஆல் இண்டியா மேட்ச் விளையாட போற காரணக்காண்டி நான் விவாகப்படி வரல சார். அதனால சண்முக அண்ணன் எடுத்துக்கிட்டு, போடா தம்பி, இது உனக்கு ஒரு வாய்ப்பு மாறுறா, நீ நல்லா விளையாடுவோம், உனக்கு புரோகப்படி வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு சண்முக அண்ணன் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி என்னை அமுச்சு விட்டாரு சார். அது இல்லாம சாமியப்பன் சார் இருக்காரு சார், அவரு தான் எங்களுக்கு கோச்சு. அவரு சொல்லிட்டாரு சார், நீ கண்டிப்பா வந்த அவனுக்கு தம்பி, நீ நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு அவர் சாமியப்பன் அண்ணன் சொல்லவும் என்ன டீம்ல இருந்து சேர்த்துக்கிட்டாங்க சார். சூப்பர். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கபடி சொன்னாலும் ஒரு பெரிய விஷயம், ஏன்னா நம்ம கேமே இங்கே தான் ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்ல முடியும். கைப்பிடின்னு அந்த பேர்ல இருந்தா வந்திருக்கு இந்த பேரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ப்ரோ கபடி டீம் இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து இப்போ யுவா கபடி சீரீஸ் நம்ம நடத்துகிறோம், எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ தமிழ்நாடு கபடியே மேலே போயிட்டு இருக்கு, நீ தான் தூக்கின்னு போறேன். நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்ன ஃபீல் பண்ற சொல்லு, கொஞ்சம் நல்லா பிரிச்சுட்டு சொல்லு. எப்படி சொல்றேன்னா, டீம்ல 12 பேர் விளாடுறோம், இருந்தாலும் என்ன குறிப்பிட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன நம்மள இவ்வளவு நம்புறாங்களே, நம்ம உங்களுக்காண்டி ஜெயிச்சு காட்டணும், ஃபைனல்ஸ் போய் கப்பு வின் பண்ணி நாங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ இதே டோர்னமெண்ட்ல யுவா கபடி சீரீஸ்ல ஹரியானால இருந்து பிளேயர் வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காங்க, மகாராஷ்டிரால இருந்து, இங்கேருந்து அங்கேருந்து பிளேயர் எல்லாம் வராங்க. தமிழ்நாட்டு வந்து ஃபைனல் வரைக்கும் பண்றீங்க, பிளே ஆஃப் வரைக்கும் ரீச் பண்ணிட்டீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு? கண்டிப்பா சார். யாரும் எதிர்பார்க்கிறேன், ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு சார், இப்போ ஒன்றும் ப்ரெஷர் இல்லை சார். அதனால கோச்சு சொல்லிட்டாரு சார், ப்ரெஷர் இல்லாமல் ஆனால் தான் நம்ம கபடி ஜெயிக்க முடியும், ப்ரெஷரே வேணாம், அவனுக்கு ரெண்டு கைகள் தான் இருக்கு, நமக்கு ரெண்டு கைகள் தான் இருக்கு, கண்டிப்பா நீங்க ஆடுங்க, உங்க நீங்க ஆன்லைனா எவனும் நிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க சார். அதனால கண்டிப்பா நாங்கள் ஃபைனல்ஸ் அடிச்சு காட்டுவோம் சார். என்ஜாய் பண்ணி ஆடுறீங்களா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணி தான் சார் ஆடுறோம். என்ன கபடியில என்ன பெரிய விஷயம், என்னது என்ஜாய்மெண்ட் ஃபேக்டர், என்ன பெருசு? பெருசுனா டீம் காய்ஸ் கூட கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெளியே ஜாலியா இருந்தாலும் கிரவுண்டுக்குள்ள வந்தா கொஞ்சம் வெறி வந்துடும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க இப்ப மேட்ச் நடக்காம டயத்துல? என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? காலையும் சாயந்தரமும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் சார். கோச் வந்து கூட்டி போயிருவா சார் எங்களை, இது மாதிரி வாங்க காலைல ஒரு 7 மணியா எழுப்பி விட்டுருவா சார். எழுப்பி விட்டு 8:30 வரையும் ஒர்க் அவுட் பண்ணி விளையாண்டுட்டு இருப்போம் சார். அதுக்கப்புறம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, யாரும் செல்லு அதிகமாக நோண்டக்கூடாது, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம உடம்பு ஃப்ரீ ஆகும், ரெக்கவர் ஆகும், அப்போ தான் நம்ம விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் சார் கோச். இப்போ சுதாகர், அஜித் குமார், அபிஷேக், ஜீவானா, இவங்களாம் த செர்லா தண்ணா, நிறைய பேர் இப்போ ஆடுறாங்க தமிழ்நாட்டிலேருந்து போய் ப்ரோ கபடியில் ஆடிருக்காங்க, நிறைய ட்ரோஃபிஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அஜித் இப்போ போய் ப்ரோ கபடி ஜெயிச்சாரு, அவங்களாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி என்ன என்ன ஃபீல் வருது? என்ன ஃபீல் ஆகுனா, அவங்கள அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் சார் இருக்குது. அது இல்லாமல் அஜித் அண்ணன் வளர எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அவர் அட்டம்ட் ஸ்கில்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வாட்ச் பண்ணுவேன் சார். இந்த மாதிரி இவர் அட்டம்ட் போட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் சார். அஜித் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ரஞ்சித் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவர் அட்டம்ட்டை டப்பு டப்புன்னு அடிப்பார், அவர் அவர் ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அந்த பேக் கிக் இருக்குல்ல சார், அந்த கிக் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார், அவர் மாதிரி அடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் லெஃப்ட் ரைட், அவங்களும் லெஃப்ட் ரைட். ஆமா சார், ஆமா, நல்லா பாத்துப்பீங்களா? கண்டிப்பா எல்லா ஸ்கில்லையும் வாட்ச் பண்ணுவேன் சார். சோ இப்போ அஜித் நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அஜித், ஆ, அஜித் அண்ணா நான் மீட் பண்ணுவேன். உங்க ஊர் பக்கத்துல தானே? ஆ, ஆமா சார். அவர் என்ன சொல்லிருக்காரு உங்கள்ட்ட? அவரு இதுவரையும் அவர்கிட்ட நான் பேச கை கொடுத்துருக்கேன் சார், அதெல்லாம் ரொம்ப நான் டீப்பா பேசினேன். நம்ம மீட் பண்ணி வைக்கிறோம், நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ அவரு யூமும்பால ஆடிருக்காரு, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஆடிருக்காரு, இப்போ டைட்டிலும் ஜெயிச்சிருக்காரு, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கும். ஸோ அதை நம்ம மீட் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவரும் ரொம்ப நல்லவர், அவரோட ஃபுல் ஃபேமிலி லைஃபே மாறி இருக்கு. தோக்கபட்டி ஆடி யுவா கபட்டிக்கு, நீங்கள் இப்போ யுவா கபட்டி ஆடிட்டு அங்கேயே லைஃப் மாறுது தானே? கண்டிப்பாக மாறி. ஸோ மாறினே இருக்கணும், நல்லா பண்ணுவீங்க எனக்கும் தெரியும். ஸோ குட் லக், ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாடு கபட்டி எவ்வளோ பெருசாக போக முடியும் சுதாகர்? தமிழ்நாடு உன்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்துட்டு நீங்கள் இப்போ நிறைய பிளேயர்ஸ் தான் பார்த்துருக்கீங்க, ஹரியானாலேருந்து வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்காங்க, இங்கே அங்கேருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாடு கபடி எவ்வளோ தூரமாக போக முடியும்? தமிழ்நாட்டு கபடி இல்லை சாரி, தமிழ்நாடு கபடி இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களே,
நீயும் வேற நிறைய பிளேஸ்லாம் பார்த்துருக்கேன், எவ்வளோ நல்ல பிளேஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல பிளேயர் இருக்காங்க சார், ஆனால் வாய்ப்பு கிடைக்காம அவங்க எல்லாம் இதாக இருக்காங்க சார். அது அது வாய்ப்பு வர்றதுக்கு என்ன என்ன மாறணும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சார். வாய்ப்பு கொடுக்கறதுனாலதான் சார் எல்லாம் இது மாதிரி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்துக்கும், இப்ப எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி எல்லாத்துக்கும் கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க சார். இப்போ உங்களோட மக்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? மக்களுக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது ரொம்ப பண்றீங்க, நான் கண்டிப்பா உங்க நீங்க என்கரேஜ் பண்றதுனால நான் கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிட்டு வின் பண்ணி காட்டுவேன். ஷோரா பண்ணுவாரு சுதாகர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசி. எனக்கே ஒரு மாதிரியே நல்லா ஃபீலா இருக்கு, எனக்கும் ரொம்ப நானும் வேண்டி இருக்கேன் உன்னோட கரியர் ரொம்ப தூரமா போகணும், நல்லா போவோம், எனக்கு தெரியும் நல்லா போவோம்ட்டு. நீ நல்லா பாத்துக்கோ, சமையா போவோம். சூப்பர், தேங்க்ஸ் சுதாகர்.